வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அன்பார்ந்த மெய்யன்பர்களே மனைவியின் மாண்பு என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு மகரிஷியினுடைய தலைப்பை எடுத்து இன்று உங்களிடையே உரையாட வந்திருக்கிறேன் இந்த உலகத்துல தாயன்பை மட்டும்தான் எல்லோரும் பெரிதாக மதித்து போற்று பேசுகிறார்கள் ஆனால் மனைவியினுடைய அன்பு என்பது மாண்புமிக்க மனைவி என்று நாம் சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒன்றுதான் என்பதை அருள் தந்தை அவர்கள் விளக்கிய பிறகுதான் நமக்கே பல பேருக்கு தெரிந்திருக்கிறது பொதுவா சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா கணவனே கண்கண்ட தெய்வம் என்று மனைவி இருப்பார்கள் என்று சொல்லுவார்கள் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார்கள் என்னவென்று பார்த்தால் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லுவார்கள் ஆனா நிறைய பேர் இதை கிண்டல் செய்வார்கள் வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்கு என்று கிண்டல் செய்து கொண்டிருப்பார்கள் ஆனால் உண்மையிலேயே ஒரு மனைவி அமைவது என்பது எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு விஷயம் என்பதை அருள்தந்தை அவர்கள் சொல்லித்தான் நமக்கே தெரிந்திருக்கிறது ஜாடிக்கு ஏத்த மூடி என்று சொல்லுவார்கள் ஜாடிக்கு ஏத்த ஜாடி என்று யாருமே இதுவரை சொன்னதில்லை ஜாடி எப்படி இருந்தாலும் மூடி அதற்கு சரியான ஒரு விஷயமாக இருந்தால் மட்டுமே தான் அந்த ஜாடியால் அந்த மூடியை வைத்து மூட முடியும் அதுபோன்றுதான் இதுவும் அது மட்டுமல்லாமல் ஒரு மனைவி என்பவள் எப்படி வருகிறாள் என்று நாம் பார்க்கும் பொழுது சாதாரணமாக ஒரு ஒரு வீட்டிலே பிறந்து ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்கள் அந்த வீட்டிலே வளர்ந்து வாழ்ந்து தனக்கு பிடித்த அப்பா தான் கொண்டாடி போற்றிய அம்மா எப்பொழுதெல்லாம் சண்டை ஓட்டு கொண்டாலும் பிடித்தமான தங்கை கீழே விழுந்து காயம் ஏற்பட்டால் கூட ஒரு பேப்பரை கிழித்து எச்சில் ஒட்டி அந்த இடத்திலே வைத்துவிட்டு விட்டு பாப்பா அம்மாவிடம் நான் சொல்லிக் கொள்கிறேன் என்று அன்போடு சொல்லக்கூடிய அண்ணன் பக்கத்து வீட்டு பாட்டி மாடி வீட்டு தாத்தா எய்த்த வீட்டு அம்புஜம் அம்மா அது மட்டுமல்லாமல் அந்த க கோடிக்கரையிலே இருக்கக்கூடிய செட்டியார் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த கடையிலே வாங்கிய கடலை மிட்டாய் அந்த தெருவிலேயே விளையாடி ஆடி ஓடி விளையாடிய நாட்கள் ஆலமரத்தின் விழுதை பற்றிக்கொண்டு ஆனந்தமாக ஓடி விளையாடிய நாட்கள் துள்ளி விளையாடிய நாட்கள் இவை எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு இருபது இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய தாய் தந்தையர் இவர்தான் உன்னை பார்க்க வந்திருக்கக்கூடிய கணவர் என்று சொல்லி யாரோ ஒருவரை அவர் முன்னால் அமர வைத்து பொழுது ஒரு கால் நிமிடம் அவரை அரைக்கண் உயர்த்தி பார்த்து வாழ்நாள் முழுமையுமே அவனுக்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஜீவன்தான் மனைவி அப்போ அப்பேற்பட்ட அந்த பெண் ஒரு குடும்பத்திலே இருந்து கணவன் வீட்டிற்கு வரும்பொழுது தன்னுடைய கணவனுடைய தாய் தந்தையரை மாமனார் மாமியார் என்று பார்க்காமல் தன்னுடைய தாய் தந்தையராக ஏற்று அவர்கள் மாறுகின்றார்கள் நார்நாராக கிழிப்பார்கள் என்று சொன்னாலுமே கொழுந்தனாரையும் நாத்தனாரையும் அவர்கள் தன்னுடைய வீட்டு பெண்களாகவும் வீட்டு குழந்தைகளாகவும் பார்த்து அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் இவர்கள் செய்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு காலகட்டத்திலேயும் தன்னுடைய கணவனை விட்டு கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யோசித்து பாருங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் தான் வாழ்ந்த வீட்டையெல்லாம் மறந்துவிட்டு தன்னுடைய கணவனின் தோழர்களையெல்லாம் தன்னுடைய அண்ணனாக பாவித்து கொண்டு அவர்களுடைய மனைவியை தன்னுடைய தோழியாக பாவித்து கொண்டு அவர்களையெல்லாம் தங்களுடைய வீட்டு உறவினர்களாக நினைத்துக்கொண்டு ஆனால் தான் வாழ்ந்த வாழ் காலத்திலே இருந்த தோழர்களையும் தோழியர்களையும் மறந்துவிட்டு ஒரு புது சொந்தமாக அந்த புகுந்த வீட்டுக்குள்ளே நுழைந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை பாதையவே மாற்றிக்கொண்டு அவர்கள் நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே இப்பேற்பட்ட மாண்பு மிக்க மனைவியை நாம் தாம்பாளத்தில் வைத்து தாங்க வேண்டாம் தகர டப்பாவில் போட்டு அமுக்காமல் இருந்தாலே போதுமானது ஆனால் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு மனைவியும் பல இடங்களிலே பேசுவார்கள் என்ன சொல்வார்கள் என்று சொன்னால் மனைவியால் செலவுகள் அதிகம் என்று சொல்வார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே ஒரு மனைவி என்பவள் தன்னுடைய கணவனுடைய பொருளாதார சுமையை கூட தான் வேலைக்கு சென்று சம்பாதித்து அவர்களையும் காப்பாற்றி தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடிய திறமை வாய்ந்த பெண்கள் இருக்கின்றார்கள் அது அல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப் என்று சொல்லுவார்கள் எனக்கு என்னமோ அந்த ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை விட ஹோம் மேக்கர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெறும் செங்கல்களாலும் சிமெண்ட்டுகளாலும் கட்டப்பட்ட வீட்டை அழகாக ஒரு குடும்பமாக மாற்றுவது என்பது அந்த ஹோம் மேக்கர் தானே காலையிலிருந்து சாயந்தரம் வரையில அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் எந்த சம்பளத்தையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை காலையில வீட்டு வேலை செய்யறதுல கணவன் மனைவி கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்வதிலிருந்து குழந்தைங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறதுல இருந்து வீடு தொடச்சி சமையல் வேலை செஞ்சு பாத்திரம் கழுவி அதற்கு பிறகு பார்த்தீங்களா துணி துவைத்து இப்படி எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு பெண் என்பவள் அந்த வீட்டினுடைய தாரம் அந்த அந்த கணவனுடைய தாரமாக அவள் இருப்பதால் இந்த அளவிற்கு அவளால் செய்ய முடிகிறது இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தாரம் என்பவள் மிகவும் பொருத்தமான ஒரு தியாக அமைகிறாள் தாரம் என்ற சொல்லுக்கு தமிழிலே என்ன பொருள் என்று நமக்கு தெரியும் தெலுங்குல அதுக்கு என்ன தெரியுமா பொருள் கயிறு என்று பொருள் அப்ப எப்படி அது வச்சு யோசிச்சு கொடுத்தாங்கன்னு தெரியல கயிறு என்ற அந்த மஞ்சள் கயிறை கட்டியதால் தான் ஒருவேளை அவளை தாரம் என்று சொல்கிறார்களோ என்று கூட நான் யோசிப்பது உண்டு அதே சமயம் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு பல்வேறு இடங்களிலே நான் இருக்கிறேன் ஐயா ஏன் கவலைப்படுகிறாய் என்று அந்த கணவனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே அப்பேற்பட்ட மனைவியர்கள்தான் இன்றைய காலகட்டத்தினுடைய கதாநாயகிகளாக இருக்கிறார்கள் நான் இன்னொன்றும் சொல்லிக்கொள்கிறேன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் வரதப்ப முதலியாருக்கும் சின்னம்மாள் அவர்களுக்கும் கூடுவாஞ்சேரியிலே மகனாக பிறந்தார் ஆனால் அவர் அன்னை லோகாம்பாள் அவர்களை திருமணம் செய்து கொண்ட பிறகுதான் வாழ்க்கையிலே திசை மாறி இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே பல்வேறு மகான்களை நாம் பார்த்தாலும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களைப் போல நம்மால் பார்க்க முடியாது யோசிச்சு பாருங்க லோகாம்பாள் அம்மா மட்டும் அன்னைக்கு ஏன் புருஷன்னா எனக்கு மட்டும்தான் சொல்லி அவரை வீட்டோடு நிறுத்தி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் நமக்கு ஒரு அழுத்தந்தை கிடைத்திருப்பார்களா என்ன கிடைச்சிருக்கோம் வேதாத்ரி சன் ஆஃப் வரதப்ப முதலியார் சின்னம்மாள் கூடுவாஞ்சேரிங்கிற விஷயம் மட்டும்தான் வந்திருக்குமே ஒளிய ஒரு மகனை அந்த தாய் தந்தையர் பெற்று கொடுத்து விட்டார்கள் ஆனால் அந்த மகனை மகானாக மாற்றிய பெருமை என்பது அன்னை தான் சாரும் இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஒரு நல்ல மனைவியாக இருந்ததனால் தான் அவர்களால் நமக்காக அருள் தந்தை அவர்களை விட்டு கொடுக்க முடிந்தது அவர்கள் இரண்டு வரம் கேட்டார்கள் இந்த இரண்டு வரங்களிலே நான் எப்பொழுதாவது உங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இரண்டாவது உங்களுக்கு ஏதேனும் உடல்நிலை சரியில்லாமல் போனது என்று சொன்னால் அந்த நேரத்திலே நான் வந்து உங்களை கவனிப்பதற்கு எனக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இரண்டு வரங்களினால் சரி என்று ஒப்புக்கொண்டு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு வந்து வாய்த்தார்கள் யோசிச்சு பாருங்க ராமாயணத்திலேயும் ரெண்டு வரம் வந்தது அந்த இரண்டு வரத்தினால் ஒரு மன்னன் காட்டுக்கு போனான் அதனால் நமக்கு ராமாயணம் கிடைத்தது ஆனால் இங்கே கிடைத்த இரண்டு வரத்தினால் வீட்டிலிருந்து ஒரு மகரிஷி நாட்டிற்கு வந்தார் இங்கே நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கிடைத்தார்கள் அப்ப அந்த அன்னை லோகாம்பாள் என்று நாம் சொன்னாலும் மனைவி என்கின்ற ஸ்தானத்திலே இருந்து விட்டு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் லோகாம்பாள் அம்மையார் அவர்களை ஒரு சிறந்த அன்னை என்று சொல்வதை விட ஒரு சிறந்த மனைவி என்று சொல்வதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அந்த சுகதுக்கங்களிலே இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை அனுபவித்துக் கொண்டு தன்னுடைய எல்லாம் விட்டுவிட்டு போகிறார் அதே சமயம் எந்த ஒரு மனைவியாக இருந்தாலும் அந்த காலகட்டத்திலே தன்னுடைய குழந்தையை விட தன்னுடைய கணவனுக்குத்தான் மதிப்பு கொடுக்கிறாள் இதைத்தான் அருள் தந்தை முடிச்சிடுறேன் இதைத்தான் அருள் தந்தை அவர்கள் பெற்றோரை பிறந்தகத்தை பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையற மாற்ற பற்றற்ற துறவி என குடும்பத் தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நலநோக்கில் அன்போடு கருணை இவை கொண்டு மற்றவர்க்கும் கொண்டா மற்றவர்க்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க என்றன் மனைவியை மதிக்கிறேன் வாழ்த்து மகிழ்கிறேன் என்று சொல்கிறார்கள் அந்த வகையிலே பெண்மையை போற்றுவோம் குறிப்பாக மனைவியை போற்றுவோம் ஒரே ஒரு வரி என்னவென்று சொன்னால் மனைவிடம் தோற்றுப்பார் நீர் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்கின்ற தாரக மந்திரத்தை மற்றும் மனதிலேயே கொண்டால் எல்லோருடைய வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்